அவள் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள், மறைந்த அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சாகர் பண்ணன் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் பேரை ஏற்கனவே மறந்து நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்ல நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டாவை போட்டு ஒரு மாலையை போடாம விட்டாரு. அண்ணே இங்கே வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது கருபள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணே அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான நஞ்சி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பா பாடுகிறா, நீங்கள் பேரை ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசினி என்னை மன்னிச்சுக்கிறேங்கப்பா. அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரண்ணே, உங்கள் பேர் எனக்கு தெரியலண்ணே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாபா அண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர், அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமாம், சாந்தினி சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சா 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 ஏம்மா, நான் என்ன பள்ளிக்கூடத்துலையா படிக்க வந்திருக்கேன், என்னைய போட்டு பாடா படுத்துறேன். என் வார வார்த்தையே அதானம்மா, அது சா சா சாந்தினி கரெக்டா சாந்தினியா? சரி, ஏதோ ஒன்று சாந்தினி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாரதை வச்சுக்கிறேங்கம்மா, என் விட்டுறாதிய. அதே மாதிரி பொண்ணுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினிமா ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்கார், இளமையாகவே இருக்கார், அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சத்தீசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த ஃபோட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஏன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதாம்மான்னு சொல்லக்கூடாது, அங்கே கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தே நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பார், அதே மாதிரி அடித்து என்கிட்ட வந்து வேலை வாங்குவார். அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும், ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை கட்டினார். அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும், நிறையா படங்கள் அவர் பிஸியாக இருக்கணும், நிறையா படங்கள் எடுக்கணும், அதில் என்னைய காமெடியை நான் போடணும், அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும், அப்போ நான் வந்து இப்போ நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். காலிகட்டில் பிறந்து அமெரிக்காவில் படித்து மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் டாப் ஹீரோஸ்க்கு ஜோடியாகி இப்போ உயிர் தமிழுக்கு படத்தில் தமிழ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை சாந்தினி ஸ்ரீதரன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் தெரியும், அதனால் ஏதாவது தப்பாக சொன்னால் லைக் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஃபர்ஸ்ட் ஆல் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதே என்னோட என்ன சொல்கிறது மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐ எம் வெரி இட்ஸ் பின் வெரி மெமரபிள், எஸ்பெஷலி டு ஒர்க் வித் ஆமீர் சார் அண்ட் ஆதம் பாபா சார். அண்ட் இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸுக்கு இவரை பார்க்கும்போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்காக, இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது.
ஸோ ஐம் வெரி எக்ஸைட் டு பி ஹியர் அண்ட் மூவி இன்றைக்கி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இயக்குனர் அமீரோடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம் நாங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிருபணமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த படைப்பு களத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறார். அது அதிகப்படியான படைப்புகள் இருக்கவில்லையோ, ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு. அதனால் வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு. அவர் அந்த நட்பு அந்த அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார். அதே மாதிரி இன்னொன்று, எனக்கு நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாகவே இருக்கார். என்ன நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ஆள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வயிறு வலிச்சிருக்கோம், கேட்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பாட்டு பார்த்தாலே அவங்க தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன யாபகம் தான் வந்துச்சு. சத்யராஜ் சார் சொன்ன அந்த டைலாக்கை மறுபடியும் மாற்றி சொல்லணும் போல தோணுச்சு. பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்கலை படம் முழுக்க அள்ளி இறைச்சிருப்பாங்க. இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளம்னா ஆதம் பாபா அவர்கள் தான் அப்படின்னு என்ன பொண்ணுன்னு சொன்னாக்க அது உண்மைதான். ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பொத்தி பற்றி 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 குழந்தை மாதிரி அதை வச்சுருந்துட்டு இந்த நேரத்தில் அண்ணன் பொண்ணுன்னு சொன்னது மாதிரி இந்த களத்தில் இந்த படத்தை கூட நிறுத்தினதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆருயிர் நண்பர், எங்கள் இயக்குனர், எங்கள் அண்ணன், எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம் பாபா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் அவர் நம்ம எல்லாருமே அவர் இதுக்கெல்லாம் அசர மனசெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கேன் வாங்கங்கிறாரு. எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு 2 மணி 3 மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன், அவர் காரில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ நம்ம என்னன்னா எங்கேயுமே வந்து நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே வந்து அச்சப்பட தேவையில்லை, ஓடி ஒழிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறதுனாலேயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்தில். சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும், நீதி முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால் தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது. அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்மளால் ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம் செய்கிறது தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். முடிஞ்சால் நம்பிக்கையை கொடுக்கணும், இல்லை விலகி நிற்கணும், இல்லை வழி விடணும். ஒருத்தனை அடித்து 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 கீழே கீழே குனியலாம், எதனா அந்த மூக்கு வந்து தரையில் படுற வரைக்கும் குனியலாம், ஆனால் குழியை தோண்டிக்கிட்டு புதையிற அளவுக்கெல்லாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார். எப்போதுமே இன்னைக்கு எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் அண்ணன் கருபழனியப்பனுக்கும் எனக்கும் தெரியும், அவரோட நிறைய காலகட்டங்களில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். அதெல்லாம் எதற்கும்லாம் அசர மனுஷன் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு. கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியலில் வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்குது. ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம வந்து இந்த படைப்புகள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளவு நகைச்சுவை பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்தில் தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவில் பெரும் கருத்துக்களை கூட முகம் சுழிப்பார்களோ என்று பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும். அந்த ஒரு வித்தையை ஆதம் பாபா அவர்கள் இந்த படத்தில் அமீர் அவர்களை வைத்து நகர்த்திருக்கிறாரு. நிச்சயமாக அரசியல் நம்ம எல்லாத்தையும் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான். நான் எந்த கட்சியிலையும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் அரசியல்வாதி தான். வேணால் உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம், எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது. பேச பயப்படுகிறோம். பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள், விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள். விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள், துணிந்திருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள். அமீரும் ஆதம் பாபாவும் இந்த படத்தில் துணிந்திருக்கிறார்கள், வெல்லுவார்கள். வாழ்த்துக்கள்.